சற்று முன் கார் விபத்தில் சிக்கிய எதிர்நீச்சல் நடிகை பலியான உயிர், வீட்டில் குவியும் பிரபலங்கள், படப்பிடிப்புகள் திடீர் ரத்து. அதாவது எதிர்நீச்சல் சீரியலில் ஜனனி கேரக்டரில் நடித்து வரும் மதுமிதா என்பவர் மது அருந்திவிட்டு கார் ஓட்டியதாகவும், அதனால் விபத்தில் சிக்கி விவகாரம் காவல் நிலையம் வரை சென்றதாகவும் தற்போது சின்னத்திரை வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இதுகுறித்து சென்னை கிழக்கு கடற்கரை சாலை போலீஸ் வட்டாரத்தில் பேசியிருந்தோம். பொதுவாகவே வார இறுதினா இந்த பகுதியில் வாகனங்களை தாறுமாறான வேகத்தில் இயக்கி போலீஸ்காரங்களுக்கும் பொதுமக்களுக்கும் பிரச்சனையை உண்டாக்கி வர்றாங்க சிலர். சினிமா சின்னத்திரை பிரபலங்களும் இதில் அடக்கம். பிரபலங்கள் தங்களுடைய புகழை மனசில் வச்சு பொறுப்பாக நடந்துக்கிட்டால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் சிலர் அப்படி நடந்துக்க மாட்டாங்க என்று கூறினார்கள். மேலும் இந்த சம்பவம் முந்தானால் ராத்திரி நடந்துச்சு. சீரியல் நடிச்சிட்டு வர்ற மதுமிதாங்கிற அந்த பொண்ணும் அவரது ஆ நண்பரும் ஒருத்தவரும் தான் காரில் வந்தது. ரெண்டு பேருமே மது அருந்திட்டு காரை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்களா என்கிற விசாரணையும் நடந்தது. சோழிங்கநல்லூர் பக்கத்தில் ஒரு வழி பாதையில், அதுவும் ராங் ரூட்டில் காரை ஓட்டிட்டு போயிருக்காங்க இவங்க. அதிகமான வேகம் காரணமாக எதிர் திசையில் பைக்கில் வந்து கொண்டிருந்த போலீஸ்காரர் ஒருத்தர் மேலே இவங்க கார் மோதியதில் அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. சம்பவம் நடந்த சில நிமிடங்கள்லேயே அந்த பகுதியில் போலீஸார் ஸ்பாட்டுக்கு வர, அவங்கக்கிட்ட தங்கள் மீது தப்பில்லை, போலீஸ்காரர் தான் வேகமாக வந்து காரில் மோதிட்டார்னும் வாக்குவாதம் செய்திருக்காங்க. உடனடியாக ரெண்டு பேரையும் போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு போய் காரையும் பறிமுதல் செஞ்சுருக்காங்க. மேலும் மதுமிதாவின் கார் மோதியதில் காயமடைந்த காவலர் அருகிலிருந்த தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்கிறாராம். மதுமிதாவுடன் காரில் பயணித்த ஆ நண்பர் குறித்து விசாரித்த போது அவர் கேரளாவை சேர்ந்தவர் என்றும் சென்னையில் ஐடி துறையில் பணிபுரிந்து வருகிறார் என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் இந்த விபத்தில் சாலையோர பாதசாரி ஒருவரும் சிக்கியதாகவும் அந்த நபர் உயிரிழந்ததாகவும் கூட செய்திகள் வெளியாகின. ஆனால் இதுகுறித்து இப்போது வரை முழு தகவல்கள் எதுவும் வெளிவரவில்லை. அது மட்டுமில்லாமல் சமீபத்தில்தான் எதிர்நீச்சலின் முக்கிய நடிகரான நடிகர் மாரிமுத்து உயிரிழந்தார். இந்த நிலையில்தான் எதிர்நீச்சல் நாடகத்தின் மற்றொரு முக்கிய நடிகையான இந்த மதுமிதாவின் இத்தகைய விபத்து எதிர்நீச்சல் நாடக குழுவுக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் எதிர்நீச்சல் நாடகத்தின் படப்பிடிப்புகள் அடுத்த ஒரு வார காலம் நிறுத்தி வைக்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இத்தகைய விபத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.